ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சமைக்க ருச்சிக்கு சேனலில் கருவாடும் சுண்டைக்காய் குழம்பும் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கினது, வெங்காயம் புதுசாக கட் பண்ணது, சுண்டைக்காய், குழம்புக்கு தேவையான அளவு புளி, பொடி கருவாடு, மிளகாத்தூள், பொடியான அரிசி, தக்காளி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டைக்காயை ஒரு கவரில் கொட்டி ஒன்றும் பாதிமாக நசுக்கிடுவோம். இது எதுக்குன்னா, நம்ம நசுக்கின காய்க்குள்ள காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே உள்ள போகும், நமக்கு சுவையாக இருக்கும். அப்படி நாம் நசுக்காமல் செஞ்சோம்னா ஒரு சமயம் நம்ம எண்ணெயில் வதக்குறப்போ வெடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. ஒன்றும் பாதிமாக நசுக்கினா போதும், ரொம்ப மாவாக நசுக்க வேண்டாம். இப்போ நசுக்கினதில் நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்குவோம். ரொம்பவும் நசுக்கி கசக்கி அலசாதீங்க, சும்மா அலசி எடுத்தாலே போதுமானது. அதில் இருக்கிற பாலு சத்துக்கள் நமக்கு தேவைன்றதுனால இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு வெறுமனே வெறும் கடாயில் நம்ம கருவாடு போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தீஞ்சி போகக்கூடாது, அதே சமயம் வறுபடாமலும் இருக்கக்கூடாது. கலர் மாறி நல்ல கருவாடு வாசனை வரும்போது நம்ம எடுத்து ஆற வச்சுக்கணும். பாருங்கள், கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து ஆற வச்சுடுவோம். அதே கடாயில் நாம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கவும் செய்யலாம். பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்கு, நல்ல வாசனை. இது நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே கடாயில் நாம் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு பொறிட்டணும். கருவேப்பிலையும் போட்டு கூடவே நாம் வெங்காயமும் சுண்டைக்காயும் போட்டுக்கணும். முதல்ல சுண்டைக்காய் போட்டு ஒரு தரத்து தரத்து வதக்கிடுவோம். அதை முடிச்சு நம்ம வெங்காயம் போட்டு கூடவே பூண்டும் போட்டு செவ்வற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு சுண்டைக்காய் நல்லா வதங்கி வரும். இப்போ வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து போயிடும். இன்னைக்கு சமையலுக்கு என் கூட இரு நிக்கில் பரத், அவர் தான் அழைச்சி கொடுத்தாரு. இப்போ எல்லாம் வதக்கி நினைக்கிறாரு. பாருங்கள், தக்காளி சுருண்டு வந்துடுச்சு. இந்த சூழலில் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். அதே எண்ணெயில் மிளகாத்தூள் ஒரு தரத்து தரத்து எடுத்தோம்னா மிளகாவோட பச்சை வாசனை போயிடும். நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணியை சேர்த்து உப்பும் சேர்த்து கொதிக்க விடுவோம். மிளகாய் கொஞ்சம் கொதித்து வந்த பின்னாடி புளி காரசிலையும் சேர்த்து நாம் கொதிக்க வைக்கலாம். இப்போ கருவாடு ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணிடணும். நேரம் நேரம்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இதுவும் நிக்கில் பரத்து தான் செய்கிறாரு. நாம் பொடி போட்டு மாறத்துக்குள்ளே புளி கரைசலையும் ஊற்றிட்டாரு. அது வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லாத போயிடுச்சு. இப்போது குழம்பு நமக்கு ரெடி. கருவாடு பொடி பண்ணதும் ரெடியாக இருக்குது. இது நம்ம இந்த குழம்புல போட்டு கொதிக்க வைக்கணும். இது வேகணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா வலுப்பட்டதுனால இப்போ இதை நல்லா கலக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடுவோம். அருமையான சுண்டைக்காய் கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லி, தோசை, களி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டைக்காயில் இருக்கிற பால் ரொம்பவுமே மருத்துவ குணம் உள்ளது. கால்சியம், சி விட்டமினும் அதிகமாக இருக்குது. இது எலும்புக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும். குடல் புண்ணு ஆற்றும். குடலில் சிறு பூச்சிங்கள் இருக்கும் இல்லையா,
அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கான சக்தியும் இதில் இருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.